சில நேரங்களில் லஞ்சுக்கும் சேர்த்து மார்னிங்கே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா படி வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு வந்து சாதம், அப்புறம் முருங்கை உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், முள்ளங்கி பொரியல் இதுதான் வச்சு விட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக அன்றைக்கி ஒன்றும் சாப்பிட்ணும்னு தோணலை, அதனால் அந்த முளைக்கட்டின பயிர் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து அப்பா சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ஸோ முளைக்கட்டின பச்சை பயிர் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய், அப்புறம் ரெண்டு ஏலக்காய், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டதுனால வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் குடிச்சா ஃபில்லிங்காகவும் இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கீரை பொரியல் பண்ணேன், அது வச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை, கடைக்கு போகணும், கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு சிம்பிளான காட்டன் குர்த்தா செட், அது கூட மினிமலான ஆக்சசரிஸ், இந்த ஆக்சசரிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நானும் ரெடி ஆகிட்டேன், கடைக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய்.